بسم الله الرحمن الرحيم இஸ்லே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் அரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியதை போன்று எந்த விஷயங்களை இந்த மஜ்லிஸிலே பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யும் தௌஃபிக்கையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக என்று துஆ செய்த வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஞாபகங்களில் எல்லாம் மிக மகத்தான ஞாபகம், மிகப்பெரிய ஞாபகம் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஈமான். அல்லாஹ் கொடுத்திருக்க ஞாபகங்களை நாம் எத்தனை ஞாபகத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான், என்னென்ன ஞாபகங்களை கொடுத்துருக்கிறான் என்று நாம் என்ன ஆரம்பிப்போம் என்றால், அதனுடைய விளைவு அல்லாஹ் சொல்றான், அல்லாவுடைய நியமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் அதை எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா. அல்லாஹால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லா படைப்புகளுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு நிஹாயத், ஒரு எண், ஒரு கன்க்ளூஷன் எல்லா படைப்புகளுக்கும் உண்டு. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளிலே முடிவே இல்லாத ஒரு படைப்பு உண்டு, அதுக்கு முடிவும் கிடையாது எண்ணும் கிடையாது. அது என்ன படைப்புன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எண்ணிக்கை, நம்பர்ஸ். எண்ணிக்கைக்கு என்ன கிடையாதுங்க, என்ன கிடையாது, ஆரம்பம் மட்டும்தான் உண்டு, என்ன கிடையாது, முடிவு கிடையாது. எண்ணிக்கைக்கு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளிலே முடிவே இல்லாத ஒரு படைப்பு எண்ணிக்கை. எல்லா படைப்புக்கும் முடிவு உண்டு, எண்ணிக்கைக்கு என்ன கிடையாது, முடிவு கிடையாது. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஆயிரம், கோடி, பத்தாயிரம், நூறாயிரம் கூட, பில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் அப்படின்னு போனீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் பில்லியன் ஒன்று ஒருத்தர் ஆரம்பிப்பார், ட்ரில்லியன் ஒன்று ஆரம்பிப்பார். அப்போ எண்ணிக்கைக்கு என்ன கிடையாது, முடிவே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான், நான் உங்களுக்கு வழங்கிய ஞாபகத்துகளை எந்த எண்ணிக்கைக்கு நான் முடிவே இல்லை என்று படைத்திருக்கின்றேனோ அந்த எண்ணிக்கையால் என்னுடைய ஞாபகத்துகளை என்ன ஆரம்பித்தால், லா துஹ்ஸுஹா, முடிவே இல்லாத எண்ணிக்கை கூட முடிவுக்கு வந்துவிடும், என்னுடைய ஞாபகத்துகள் என்னாமல் பாக்கி இருக்கும். எந்த எண்ணிக்கையை முடிவே இல்லை படைச்சிருக்கணும், அந்த எண்ணிக்கை கூட எங்க வந்துடும், முடிவுக்கு வந்துடும், ஆனால் என்னுடைய ஞாபகத்துகள் என்னாமல் மிச்சம் இருக்கும். மேலும் மேலும் அதிகப்படுத்தும் நன்றி கெடுத்தனமாக நடந்தால் என்னுடைய அதாபு ரொம்ப கடுமையானது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, நீங்க என்னுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் நான் மேலும் மேலும் அதிகப்படுத்திட்டே இருப்பேன். என் நியமத்துக்கு நன்றி செலுத்தல, நான் நியமத்தை புடிக்கணும்னு அல்லாஹ் சொல்லல, நியமத்தை திரும்ப ஒன்று வாங்கிடுவேன் புடிக்கணும்னு அல்லாஹ் சொல்லல. மாறா என்ன சொல்றான், நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்றால் அந்த நியமத்தே உங்களுடைய அதாபுக்கு காரணமாயிடும். அல்லாஹ் எப்படி சொல்லல, நீங்க நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன், நன்றி செலுத்தல நான் நியமத்தை பிடிக்கிறேன் வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லல. நீங்க நன்றி செலுத்தவில்லை என்றால் எந்த நியமத்தை உங்களுக்கு அனுபவிப்பதற்காக கொடுத்தேனோ அந்த நியமத்தை உங்களுக்கு அடாப்பு காரணமாயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அருமைக்குரியவர்களே, அப்படி அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சா விடியோவா பேசிட்டு இருக்கலாம். அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்திலேயே எக்கச்சக்கமான ஞாபகத்து, அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்கான், காலை கொடுத்துருக்கான், மூக்கு கொடுத்துருக்கான், எத்தனையோ ஞாபகத்தில் கொடுத்துருக்கான், அது எண்ணில் அடக்க முடியாது. எண்ணில எண்ணிக்கையில கொண்டு வர முடியாதுங்கிறது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கண்ணுக்கு அல்லாஹ் பாக சக்தி கொடுத்துருக்கான், கண்ணுக்கு பாக சக்தி கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம், கண்ணுக்கு அல்லாஹ் பாக சக்தி கொடுத்துருக்கான், அது ஒரு ஞாபகத்து அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல சகோதரர்களே, கண்ணுக்கு பாக்குற சக்தி மட்டுமல்ல, அந்த பார்த்த உடனேயே பிரித்தறியக்கூடிய சக்தியும் அல்லாஹ் கொடுத்துறான். எப்படி
ஒருத்தர் பார்க்கிறோம், கண்ணால ஒருத்தர் பார்க்கிறோம், பார்த்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய அமைப்பு எப்படி படைச்சிருக்கான்னா, கண்ணு வந்து ஒரு கேமரா, உடனே அந்த போட்டோ எடுத்துருது, பார்த்த உருவத்தை, பார்த்த உருவத்தை போட்டோ எடுத்து இந்த போட்டோ இந்த கண் என்ன பண்ணுது, உடனே மூளைக்கு அனுப்புது. மூளைக்கு அனுப்புன உடனே இந்த போட்டோ அப்படியே சர்ச்சிங் நடக்குது, மூளையில பிரெயின்ல சர்ச்சிங் நடக்குது. யாரு யாரு எங்கேயோ பார்த்துருக்கோம், யாரு எவரு எங்கேயோ பார்த்துருக்கேன் இவரை, அப்படியே சர்ச்சிங் நடக்குது. இந்த போட்டோவா இவரா 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 கம்பாரிசன் நடக்குது. அந்த சர்ச்சிங் நடந்து முடிஞ்ச உடனே உடனே மூளை சொல்லுது, ஓ இவர் யார் தெரியுமா, இவரோட போட்டோ யாரோட கம்பேர் ஆகுதுடா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை ஏமாத்தி ஒரு நம்பர் அமையுமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை ஏமாத்தி ஒண்ணானே அமையுமே. இதெல்லாம் எவ்வளவு நேரத்தில் நடக்குதுங்க, இந்த போட்டோ எடுக்கிறது, மூளைக்கு அனுப்புறது, அங்க சர்ச்சிங் நடக்குது, சர்ச்சிங் பண்ண உடனே அந்த போட்டோ யாரோட கம்பேர் ஆகுதோ கம்பேர் ஆகுது, உடனே அங்கே உத்தரவு வர்றது, இதெல்லாம் எவ்வளவு நேரம் நடக்குது, ஒரு 3 மணி நேரம் ஆமா, within seconds. சில வினாடிகளில் பார்த்த உடனே, பார்க்கிற சக்தி மட்டுமல்ல, பார்த்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே மூளைக்கு போய், மூளையில இருந்து கண்ணுக்கு வந்து, கண்ணுல இருந்து உத்தரவு வந்து நம்முடைய சிந்தனைக்கு வந்தது, ஏய் நீ 10 வருஷம் ஏமாத்தணும்ல, கை பிடிச்சிடும். நடக்குதா இல்லையா? இந்த 10 வருஷத்துல எத்தனை கோடி மக்களை பார்த்திருப்பான் இவன், எத்தனை கோடி மனிதர்களை சந்திச்சிருப்பான், கண்ணால பார்த்திருப்பான், அத்தனை போட்டோஸும் இந்த மூலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேவ் பண்ணி வைக்கிறான், சேவ் பண்ணி வைக்கிறான். ஒரு போட்டோ பார்த்த உடனே அந்த போட்டோ போய் அங்க போய் சர்ச் ஆகுது, இது யாரோட கம்பேர் ஆகுது, அந்த போட்டோ யாரோட லிங்க் ஆகுது, பதி வந்தாரு. இன்னொருத்தர் பாக்குறாரு, பார்த்த உடனே பை உங்களுக்கு, ஆ பை மாஷா அல்லாஹ், நீங்க ரெண்டு சூழ்நிலை வீட்டுக்கு வந்தீங்களே, நான் கூட வீட்டுக்கு வந்தேன், மாஷா அல்லாஹ் என்ன அருமையான விருந்து கொடுத்தீங்க பை, இன்னும் அங்கே ஞாபகம் இருக்கு எனக்கு, வித்தின் செகண்ட் அங்கே உத்தரவு வந்துருது. இது யார் தெரியுமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊருக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கும் போது ஹைதராபாத்ல உன்னை சந்திச்சு அவர் வீட்டுக்கு கூட்டு போய் விருந்து கொடுத்தாரு அவரு. இவரு இதான் சொல்றான், நாம நினைக்கிறோம் வெறும் பார்க்கிற சக்தி, வெறும் பார்க்கிற சக்தி, சகோதரி பார்க்கிறாரு, பார்த்துட்டு உட்காந்துருக்கு, என்ன பிரயோஜனம் பார்க்கறதுனால, பார்க்கணும் ரியாக்ஷன் ஆகணுமா இல்லையா, ஒண்ணு கோவம் வரணும், இல்ல சந்தோஷப்படணும், இல்ல மகிழ்ச்சி வரணும், இல்ல அவர் கேக்குது யாருதான் இங்க பாத்துக்கணும் கேட்கணும், எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல, பார்த்த மாதிரி உட்காந்துருக்குறது, ஏதாவது பிரயோஜனம் பார்வையினால. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க கண்ணுக்கு பார்க்கிற சக்தி நினைக்கிறீங்க, இல்ல அதுக்கு மேல அந்த கண்ணானது பார்த்து போட்டோ எடுத்து அது மூளைக்கு அனுப்பி மூளையில தேடி யாரும் கண்டுபிடிச்சு பதில் அங்கே உத்தரவு, இந்த நேமத்துக்களை என்ன ஆரம்பித்தால் முதல் எண்ண முடியாது. இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும், ஒவ்வொரு உறுப்புக்கும் காதல காதுக்கு கேட்கற சக்தி நினைக்கிறோம், காதுமே கேட்கிற சக்திங்கிறோம், மனிதர்கள் மட்டுமல்லங்க, மிருகங்கள், இது மாட்டு சப்தம், இது ஆட்டு சப்தம், இது குதிரை சப்தம், இது கழுத சப்தம், கழுத இங்கே கழுத கழுத கத்த சப்தம் கேக்குது, சொல்றதா இல்லையா, நான் பார்த்தமா போய், இது வாகன சப்தம், இது காரோட சப்தம், இது லாரி சப்தம், இது பஸ் சப்தம், இது பைக் சப்தம், அல்லாஹ் அக்பர். அது இன்னைக்கு பசங்க பைக் சப்தத்தை கேட்டா என்ன கம்பெனி பைக்கு அதையும் சொல்றோம், சவுண்ட கேட்டு, இது அம்பாசிடர் காரு, இது இனோவா காரு, இது ஃபியட் காரு, இது ஃபெராரி காரு, கார் சவுண்ட் கேட்டு சொல்றான் இந்த கம்பெனி காரு சொல்லி, இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் நியமத்தில் என்ன ஆரம்பித்தால் கணக்கில் கொண்டு வர முடியாதது. சகோதரர்களே அந்த நியமத்தெல்லாம் விட்டுருவோம், அல்லாஹ் கொடுத்த மகத்தான நியமத்தை என்ன நியமத்துங்க, ஈமான் என்ற நியமத்து, ஒருத்தர் ஈமான மட்டும் அல்லா கொடுத்துருக்கான், கண்ணு இல்ல, கால் இல்ல, காது கேட்கல, கண்ணு குருடு, வாய் ஊமை, ஹார்ட் வேலை செய்யல, லங்ஸ் வேலை செய்யல, கால் மொடம், கை நொண்டி, ஆனால் ஈமான் மட்டும் பக்கா இருக்குது, அவ்வளவு வெற்றி பெறுவான், ஆகத்து வெற்றி பெறுவான். அந்த ஒரு நேமத்து போதும், ஒருத்தருக்கு எல்லாம் இருக்குது, செல்வம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, மனைவி இருக்குது, மக்கள் இருக்குது, அழகான தோற்றம், அழகான உருவம், கண்ணு, பார்வை, காது, செவி, எல்லாம் வேலை செய்யுது, ஆனா ஈமான் மட்டும் இல்லை சகோதரர்களே, உலகத்திலும் நாசம் ஆகிறதுக்கு நாசம் உனக்கு. அல்லாஹ் கொடுத்த நேமத்திலே மகத்தான நேமத்துங்க
ஈமான் நியமத்து. சோதரர்களே, இந்த ஈமான் நியமத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? கொஞ்சம் குரானுடைய நபிமாருடைய சம்பவத்தை அல்லாஹ் குரான சொல்றானே, ரெண்டு மூணு சம்பவங்களை சொல்லி உங்களுக்கு சொல்றேன். எந்த அடிப்படையில் அல்லாஹ் ஈமான் கொடுத்தான்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமான நபி, ஹலீலுல்லா. இப்ராஹிம் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ஒரு சமுதாயம். இப்ராஹிம் ஒரு தனி மனிதர் இல்ல, அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ஒரு சமுதாயம் அவர். அல்லாஹ் சிலாஜி சொன்னான், எல்லா நபிமார்களும் அல்லாஹ் ஹபீபாக தேர்ந்தெடுத்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலாக தேர்ந்தெடுத்தான். ஹலீல்னு சொன்னா என்ன அர்த்தங்க? ஹபீப்னா நண்பர், ஹலீல்னா என்ன சொல்றது? உற்ற நண்பர், உயிர் நண்பர், ஜிகிரி தோஸ்த், இன்டிமேட் ஃப்ரெண்ட். இங்கிலீஷ் சொல்றோம்ல இன்டிமேட் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உற்ற தோழனாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். எவ்வளவு பிரியத்துக்குரிய பாசத்துக்குரிய நபின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்தான், என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்தான். என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மித்ரா இப்ராஹிம் ரப்பு பி கலிமாத்தி ஃபதமஹும், எல்லா நபிமார்களும் வித்தியாசம் வித்தியாசமா சோதிச்சான். அல்லாஹ் சொல்றான், நான் நம்முடைய நபி இப்ராஹிமை வெறும் வார்த்தைகளை கொண்டு தான் சோதித்தோம். இது வித்தாரா இப்ராஹிம், இது வித்தாரா இப்ராஹிம் ரப்பும் பி கலிமாத்தின், சில வார்த்தைகளை கொண்டு சோதித்தோம். என்ன வார்த்தை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மனைவியாக ஹாஜராமையார் பச்சரம் கொடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கையில் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா ஒரே வார்த்தை, உஹ்ரூஜ், கிளம்புங்கன்னா கிளம்பிட்டாங்க. எங்க கிளம்பணும், ஏன் கிளம்பணும், எதுக்கு கிளம்பணும், எப்ப கிளம்பணும், எப்ப திரும்ப வருவோம், எத்தனை நாள் டிராவல், எத்தனை நாள் அங்க தங்குறது, எதை பத்தி கவலை இல்லை. கலிமாத்தின் சில வார்த்தைகளை கூட சொல்லித்தோம். கிளம்பிட்டாங்க, குழந்தை மனைவி கூட கிளம்பிட்டாங்க. எங்க இருந்து? பலஸ்தீன்ல இருக்கிற ஹெப்ரோன் நகரம். இன்னைக்கு அந்த நகரத்துக்கு ஹலீலின் பேரு, அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடக்க ஸ்தலம் இருக்குது. ஹலீலின் பேரு, பலஸ்தீன்ல ஜெருசலம்ல பைத்துல் முக்கத்தஸிலிருந்து ஒரு 90 கிலோமீட்டர் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். போறாங்க 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 போறாங்க, எங்க போகணும்? அந்த காலத்துல ஜிபிஎஸ் கருவி கிடையாது, ரைட்டு போ லெஃப்ட் போன்னு சொல்றதுக்கு. அல்லாஹ் காத்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது ஏன் போறோம், எதுக்கு போறோம், எங்க போறோம். மனைவிக்கு தெரியாது ஏன் போறோம், எதுக்கு போறோம், எங்க போறோம். இது மித்தலா இப்ராஹிம் ரப்பி களிமாத்தின், இதுதான் அல்லாஹ் சொல்ற வார்த்தை. சில வார்த்தைகளை கூட சொல்லிட்டோம், கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க. சோதனை போறாங்க போறாங்க, கிட்டத்தட்ட ஹெப்ரோன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற மக்கள் இருக்குது 4000 கிலோமீட்டர். ஒரு சின்ன செடியுடைய நிலம் கூட கிடைக்காது. விட்டாங்க, அல்லாவுடைய உத்தரவை விட்டுட்டு போங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நாளைக்கு விடணும்? இவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, இவங்க யார் தண்ணி கொடுப்பா, எதுவுமே தெரியாது. இனி மித்தலா இப்ராஹிம் ரப்பி களிமாத்தின், சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சொல்லித்தான், விட்டுட்டு போங்க. கிளம்பிட்டாங்க. ஹாஜராமையார் கேட்டாங்க, நபியே எங்களை விட்டு எங்க போறீங்க, எங்களை விட்டு எங்க போறீங்க? ஒண்ணு பதில் சொல்லல. இவங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுவாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இது எங்க போறோம், ஏன் போறோம், எப்ப வருவோம், எத்தனை தங்கணும், எதுவுமே தெரியல. அந்த அம்மா மறுபடியும் கேட்டாங்க, நபி எப்படி விட்டு போறீங்களே? ஒண்ணு பதில் சொல்ல. அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹாதா ஹுக்மு ரப்பி, இப்படி எங்களை விட்டுட்டு போனது அல்லாஹ் உத்தரவா? இதற்கு மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் அளித்தார்கள், நாம் ஆமாம் என்றார்கள். உடனடியாக அந்த அம்மையார் சொன்னார், இதன் எஃபீனா ரப்புனா, இது அல்லாஹ் உத்தரவு என்றால் அந்த அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர், நீ கிளம்புங்க, நீ கிளம்புங்க. கிளம்பிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கிளம்பி வர்றாங்க, ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. இப்ப இருக்கிற மினா, இப்ப இருக்கிற மினாங்கிற பகுதி, அந்த ஒரு மலைக்கு மேலே ஏறுறாங்க. இன்னைக்கு மினால அந்த மலை பாதுகாக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு அந்த மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலே ஏறுறாங்க, ஏறி திரும்பி பாக்குறாங்க, எந்த பக்கம் விட்டோம், எங்க வந்திருக்கோன்னு தெரியல. எங்க மனைவியை குழந்தை விட்டுட்டு வந்தோம், எந்த பக்கம் ஃபுல்லா மலை பாலை வேணும், எடதா வடதா தெற்கா வடக்கா ஒண்ணுமே தெரியல. என்ன
பிவாதின் ரைரி தீசராயின் இந்த பைத்திகள் முஹர்ரம். யாருலாம் என்னுடைய மனைவியும் குழந்தையும் இந்த விவாதின் ரைரி தீசராயின் ஒரு புல் புண்டு கூட முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கு விட்டு வந்திருக்கேன். ஒரு புல் புண்டு கூட முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கு விட்டு வந்திருக்கேன். ஒரு சுப்புகமின தமரா அவங்களுக்கு எல்லா விதமான கனி வர்க்கங்களையும் குடியாதான். உள்ளங்களையும் இந்த மனாந்திர பூமியின் பால் ஈர்க்கப்பட்டதாக நீ ஆக்குவாயா? என்ன சொல்லுகிறாங்க? இப்ப புல் பொண்ணு கூட இல்லை, விவாதின் தயிறு தீசரை ஒரு புல் பொண்ணு கூட முளைக்காத மனாந்திர காட்டுல விட்டு வந்துருக்கீங்க. இந்த பூமியை நீ எப்படி ஆக்கணும்னு சொன்னா ஒட்டுமொத்த உலக மக்களுடைய உள்ளங்களை இந்த பூமியினால் ஈர்க்கப்பட்டதா இந்த பூமி ஆக்குவாயா? எந்த பூமிங்க? எந்த பூமி? மக்கத்து பூமி. அல்லாஹ் ஆக்குறானா இல்லையா? ஒருத்தர் 40 தடவை அஜி போயிட்டாங்க, 40 தடவை அஜிக்கு சான்ஸ் இருக்குது. 40 தடவை போய் போர் அடிச்சு போச்சுப்பா, யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? 40 தடவை போனா 40 தடவை போக வாய்ப்பு கிடைச்சா போவாது, 50 தடவை போனா 50 தடவை வாய்ப்பு கிடைச்சா போவாது. அப்படி என்ன இருக்குதாங்க? ஒரு 4 செவ்வறு அதுக்கு மேல ஒரு கருப்பு போடுறது அவ்வளவுதான். எந்த நாட்டு மவுசு வேணும்? பாகிஸ்தான் வேணுமா, இந்தியா வேணுமா, பிலிப்பைன்ஸ் வேணுமா, அமெரிக்கா வேணுமா, ஆஸ்திரேலியா வேணுமா, எந்த நாட்டு வாழைப்பழம் வேணும் உனக்கு? அடுக்குவோம். ஆரஞ்சு கேட்டா எத்தனை லோக நாட்டு ஆரஞ்சு, எந்த நாட்டு ஆரஞ்சு வேணும் உனக்கு? நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் புளிங்கிறது புளிக்கும், புளிக்கிறதுக்கு பேர் தான் புளி. புளிக்கே அது இனிக்குமா? இனிச்சா பேர் இனின்னு வச்சிருவாங்க. புளிக்கிறதுனால அது பேர் என்னங்க? புளி. இனிச்சா பேர் இனினா இருக்கும். ஆனா அங்கே தமிழ்நாட்டு கிண்டல் பண்ணுறது புளிக்கு பேர் தமிழ் ரெண்டு பேர் வச்சான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் தாய்லாந்து பேர் புளின்னு வச்சிருக்கலாம், அது பேரிச்ச பழம் மாதிரி நிக்குது. யாரு எடுத்துவாங்க? இப்ராஹிம் அலி இஸ்லாத்துல எடுத்துவாங்க. ஆக எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செஞ்சா இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு. நம்ம வர அந்த சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தெருப்புல எரியும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி அவனை பாதுகாத்தான், எப்படி கண்ணியப்படுத்தனா, எப்படி அல்லாஹ் தன்னுடைய நேரடி உத்தரவை நெருப்பு உத்தரவிட்டான், இதெல்லாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி சகோதரர் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவருடைய எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் நிராகரித்ததே இல்லை. மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, குழந்தை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்புறம் அது மக்கா ஒரு ஆபாதம் இது நீண்ட வரல. அவங்க சுருக்கமா சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் அலி மறுபடியும் வர்றாங்க. இடையில வந்து மகனா இருக்கிறதுக்காண்டி ஏற்பாடுலாம் பண்ண போனாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு வர்றாங்க, வர தூரம் ஹாஜிலாம் மேற்பு ஆயிட்டாங்க. எங்கிருந்து வர்றாங்க இப்ராஹிம் இஸ்லாம்? பலஸ்தீன்ல ஹெப்ரோன்ல இருந்து வர்றாங்க. மனைவி குழந்தை பார்க்கறதுக்காண்டி ஹாஜிலாம் மேற்பு போயிட்டாங்க. வீட்டுக்கு போறாங்க, இஸ்மாயில் இஸ்லாம் இல்ல, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க மனைவி மட்டும் இருக்கிறாங்க. இஸ்மாயில் இஸ்லாம் மனைவி மட்டும் இருக்கிறாங்க. நீண்ட சம்பவம், ஒரு ஷார்ட்டா இருந்தாலும் தேவையான விஷயம் மட்டும் சொல்ற டைம் இல்லாதனால, சுருக்கமான இருந்ததுனால. அப்ப அந்த அம்மாட்ட கேக்குறாங்க, இப்ராஹிம் எங்க, இஸ்மாயில் எங்கம்மான்னு கேக்குறாங்க. அந்த அம்மாக்கு யாரும் தெரியல, இவர் தான் மாமனாரும் தெரியல. இவர் யாரு அந்த அம்மாக்கு? மாமனார சொச்சாவா? சொல்ல புரியுதா? யாருடைய மனைவி? இஸ்மாயில் மனைவி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாமனார். அந்த அம்மாக்கு தெரியாது மாமனார். ஆனா இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம மகனுடைய மனைவி தான் இது. எங்கம்மா இஸ்மாயில் எங்கம்மா? இப்பதான் வெளியே போயிருக்காங்க, என்ன விஷயம் நீங்க யார் சொல்லுங்க? பொண்ணு இல்லாம நான் ஒரு வழி போக்கேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன், அவங்க சந்தோஷமா இருக்கேங்க. உங்க கணவர் எப்படி நல்லா வச்சு பாத்துக்கிறாருமா? அது வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. என்ன அப்படிங்களா? வீட்டுல என்னமா இருக்கு சாப்பிட? வீட்டுலயா கறி இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னு. அந்தம்மா கறி இருக்குது, தண்ணி இருக்குது. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ மாயிக்கும் வலஹ்மிக்கும், அல்லாஹ்வுடைய தண்ணீரிலும் கறியிலும் பரக்க செய்வானாக. அல்லாஹ் தண்ணீரிலும் இறைச்சியிலும் பரக்க செய்வானாக.
அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அவ்வளவுதான் கேட்டாங்க, இதா இருந்தது இது பரகச்சிவான்னு சொல்லி போயிட்டாங்க. சோதரில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா இன்னைக்கு வரை மக்காவிலே இறைச்சிக்கும் பஞ்சமில்லை, தண்ணீருக்கும் பஞ்சமில்லை. இறைச்சிக்கு பஞ்சம் கிடையாது, தண்ணீருக்கு பஞ்சம் கிடையாது. உலகத்தில் எல்லா நாட்டிலும் தண்ணி பஞ்சம் வந்துருது, நியூயார்க்ல தண்ணி பஞ்சம் வந்துருது, டோக்கியோல தண்ணி பஞ்சம் வந்துருது, இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் மக்கால தண்ணி பஞ்சம் வந்தது கிடையாது. யாரு விடுவாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறைச்சி சொல்ல வேண்டியதே இல்லை. மக்கா அறம் விட்டு வெளியே வந்தோம்னா அடுத்து வாசல பிச்சைக்கார பிச்சை எடுப்பான், பிச்சை எடுத்துட்டு போய் மதியானம் அல்பைக்கு தான் சாப்பிடுவாங்க. அல்பைக்குன்னா தெரியுமா? நான் உம்ரா காஞ்சி போனவன கேளுங்க, லப்பைக்கு முடிஞ்சவன அல்பைக்கு தான். அல்பைக்குறது அது ஒரு இறைச்சி, அங்க கோழி இறைச்சி. அல்பைக்குறது கோழி இறைச்சி, நம்மளால எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பிச்சைக்காரோட பிச்சை எடுத்து அந்த கோழி இறைச்சி தான் சாப்பிடுவான். அப்படி அல்லாரப்பட ஆளுமே இறைச்சியில பறக்கத்து, அந்த ஊர்ல தண்ணீர்ல பறக்கத்து. காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருத்துவான். இதுதான் விளங்க வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் வர்றேன், இதெல்லாம் அவன் சொல்றது விளக்கத்துக்காக சொல்றேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சான். ஹலீலாச்சு செய்ய மறுப்பானா? அல்லாஹ் எதாவது துவா மறுப்பானா? என்னங்க மறுப்பானா? குற்றத்தோட அவர் எந்த துவா கேட்டாலும் மறுப்பானா? ஆனால் அல்லாஹ் மறுத்தான், ஒரு துவாவை மறுத்தான். இப்ராஹிம் கதறினாங்க, கெஞ்சினாங்க, அழுதாங்க, அல்லாஹ் முடியாதுன்னு. என்னதுவா? தன்னுடைய தந்தை ஆசருடைய இதாயத்தில் எடுத்துவா கேட்டாங்க. எந்த துவா அல்லாஹ் கபூல் செஞ்சா? அவன் தந்தை ஆசருடைய இதாயத்தில் கேட்ட துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுத்து விட்டான், முடியாதுன்னு. எதுக்கு முடியாது? என்ன இதாயத் என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை, அதுல யாரை தலையிட விட மாட்டேன். தனிப்பட்ட உரிமை அது. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி வைத்தோம். அவர் அந்த மக்களுக்கு மத்தியிலே 950 ஆண்டுகள் வாழ்ந்து மக்களுக்கு தாவத்து கொடுத்தார். எத்தனை வருஷங்க? அல்பசனத்தின் இல்லா ஹம்சீன் ஆமா, 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் கம்மிங்க. நல்லா 1000 வருஷத்துக்கு 950 ஆண்டுகள் உலகத்தினருக்கு இந்த மக்களை அழைத்து கொடுத்தேன், தாவத்து கொடுத்தேன். காலையில போவாங்க, மக்களே லாயிலா இல்லா சொல்லுங்க, வெற்றி பெறுவீர்கள். மக்கள் கல்லால் அடிப்பாங்க, ரத்தமாக விடுவோம், வீட்டுக்கு வருவாங்க, நைட்டு துடைப்பாங்க, மருந்து போடுவாங்க, மறுநாள் காலையில் போவாங்க, மக்களே கொடு லாயிலா இல்லா துப்பிவோம். அதே காயப்பட்ட இடத்துல மறுபடியும் கல்லால் அடிப்பாங்க, அப்படியே சீராவடியும் அதை வாங்கிட்டு வருவாங்க, துடைப்பாங்க, மறுபடியும் போவாங்க, மக்களே கொடு லாயிலா இல்லா துப்பிவோம், லாயிலா இல்லா சொல்லுங்க, வெற்றி பெறுவீர்கள். அந்த சீல் அடித்த காயத்துக்கு மேலே மறுபடியும் மக்கள் அடிப்பாங்க, கல்லால் அடிப்பாங்க, மறுபடியும் சீலா வடியும், காயமா வடியும், அதோட வருவாங்க. இப்படி எத்தனை வருஷங்க? எத்தனை வருஷம்? 950 ஆண்டுகள் சகோதரர்களே, 950 ஆண்டுகள் நம்ம கஷ்டத்துல போறோம். ஒருத்தர் ரெண்டு தடவை பை இப்ப டைம் எடுவே அப்படி பாங்க பை அப்படின்னு சொல்லிட்டாருனா மூணாவது தடவை அந்த பக்கம் போவே மாட்டாங்க, எனக்கு வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவோம். அப்படித்தானே? ரெண்டு தடவை மட்ட பை அப்புறம் வாங்க பை வேற இடம் பை அப்படின்ட்டா மூணாவது கஷ்டம் அப்படி போகுமா? ஜமாத்தி ஐயா வேணாங்க, அவர் போல கேட்க மாட்டாங்க, வேற இடம் போங்க. ரெண்டு தடவை மேல சபர் கிடையாது. அரசிலிருந்து நூலிஸ்லாத்து உத்தரவு வந்துச்சு, நபியே நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்தது போதும், இந்த மக்கள் அழிக்க போறேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, ரப்பி பின்னாடி வரக்கூடிய அப்படி அல்லாவுக்கு பிரியமான நபி 950 ஆண்டுகள் தாவத்து கொடுத்த நபிங்க. அந்த நபிக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், நபியை ஒரு கப்பல் தயார் பண்ணுங்க, அதுல உங்களையும் உங்களை சார்ந்தவர்கள் ஏத்திங்க, நான் அந்த மக்களை அழிக்க போறேன்.
நோலேஜ் கப்பல் ஏற்றி இது பண்ணி மக்கள் எல்லாம் ஏறுறாங்க. எல்லா மக்களும் ஏறுறாங்க. மூமினான மக்கள், மூமினான மக்கள் வெள்ளு என்ன மாதிரி தான் 950 ஆண்டுகள் தாக்கத்து கொடுத்து ரிவாயத்துகள்ல வருது. களிமா சொல்லுங்க, 72 பேர் எத்தனை பேருங்க? 72 பேர் களிமா சொல்லுவாங்க. 10 வருஷத்துக்கு ஒருத்தர் தவிர எத்தனை பேர் சொல்லுங்க? 10 வருஷத்துக்கு ஒருத்தர் களிமா சொல்லியிருந்தா கூட எத்தனை பேர் திருணும்? 95 பேர் வந்துடும். 95 பேர் 10 வருஷத்துக்கு. ஆனா இருந்த எத்தனை பேர்? 72 பேர். அவ்வளவு சம்பளம் கொடுத்துருந்தாங்களா? மக்கள் எல்லாம் வந்து கப்பல்ல ஏறுறாங்க. நோடிஸ் எல்லாம் பாக்குறாங்க. யார் யாரும் வந்து கப்பல்ல ஏறாங்க? களிமா சொன்னவங்க தான் பெத்த புள்ள அங்க நிக்கிறான், கீழே நிக்கிறான். நோலேஸ் எல்லாம் தெரியுமா? அவருக்கு கப்பல் கிடைக்கல, கப்பல் ஏற நசீம் இல்லை. கப்பல் ஏறா என்ன பண்ணும்? என்ன வேணும்? ஈமான் வேணும். அவன் களிமா சொல்லல. நோலேஸ் எல்லாம் என்ன பண்ண? நேரம் மகன் யா குணை அப்படி ஒரு கால நீ சொல்ற மாதிரி வெள்ளம் வந்து இந்த ஊர்லாம் அழிஞ்சு போனா சாவிலா ஜபலி அசிமுனி அந்த மலை இருக்குது பாருங்க, அந்த மலைக்கு மேல ஏப்பா ஏறிப்பேன், அந்த மலை என்ன காப்பாத்து. சாவிலா ஜபலி ஆசிமணி அந்த மலைக்கு மேலே ஏறிப்பேன், மலை என்னை காப்பாத்தும். இதெல்லாம் அம்மா சொல்ற பாடல. நூலேஸ் சொன்னாங்க, யா புனைய லா ஆசிமல் யோமி நம்ரில்லா. இன்னைக்கு அல்லாவுடைய அதாபுல இருந்து யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாதுல ராஜா, நீ வாடா வந்து ஏறிக்கடா. மலையெல்லாம் உனக்கு காப்பாத்துறது, மலை கொஞ்சம் அந்த முழுக போதுரா, வாடா. அத்தாக்கு மகனும் பேச்சுவார்த்தை நடந்துருது. பால பை நம்பல் மூச்சு அல்லா சொல்றான். அத்தாக்கு மகனும் பேச்சுவார்த்தை நடந்துருது. திடீர்னு ஒரு பெரிய அலை வந்தது. பஹால பைனவல் மௌத் வகால மினல் மௌரதி. பெரிய அலை வந்துச்சு, அப்படியே ஓடிட்டாங்க. பெத்த மனசு தாங்குமா? தாங்குமா? மாண்டு சொல்லி பார்த்தா கேக்கல. உடனே ரப்பத கையை தாங்க, கிப்லா உன்னை யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மௌஈத கல் ஹக், நீ வாக்கு கொடுத்திருக்க என்னையும் என்னை சார்ந்தவளை காப்பாத்தும் சொல்லி. இன்னஹு மின் அஹலி, யா அல்லாஹ், ஏன் மகன் என்னை சார்ந்தவன், அவனை காப்பாத்தலாம், அவன் களிமா கூடலாம், அவன் ஈமான கூடலாம். உண்மையான சகோதரர்களே, நூ அலைஸ்லாம் துவா கேட்க 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 அல்லாக்கு கோபம் வருது. அல்லாக்கு கோபம் வருது. எடுத்து எதை பற்றி உங்களுக்கு அறிவில்லையோ அதை பத்தி என்ன கேட்காதீங்க. இன்னி ஐந்து கண்ட கூணவினர் ஜாயிலேன், நீங்கள் மடையராக உங்களுக்கு எச்சரிக்கின்றேன், கண்டிக்கின்றேன். யாருங்க? யாருங்க? 950 ஆண்டு காலம் வாழ்ந்த நூ அலைஸ்லாத்தை அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான்? மடைய மாதிரி கேட்காதீங்க, என் மடைய மாதிரி பேசாதீங்க. தாய்க்கு தாயுடைய பாசம், தந்தைக்கு தந்தையுடைய கனிவு. இப்படி தாய்க்கு தாயா தந்தைக்கு தாயா வளர்த்தவங்க அபூ தாலிப். ஏன் பெருமானா சல்லல்லாஹு நுபுவத்து வந்த பிறகு அந்த நுபுவத்துடைய வேலையில தாவத்துடைய வேலையில முழு ஒத்தாசை கொடுத்தது யாரு? யாருங்க? அபூ தாலிப்.
அப்படிப்பட்ட அபூ தாலிபுக்கு சக்கராத் நேரம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதறா, யா அல்லாஹ், என்னுடைய சிறிய தா சிறிய தந்தை, தாய்க்கு தாயா இருந்தவங்க, தந்தைக்கு தந்தையா இருந்தவங்க, யா அல்லாஹ், நீ அவருக்கு இதாயத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்து சச்சா நீ கெஞ்சினாங்க, சச்சா நீங்க ஒரு கலிமா மட்டும் சொல்லிடுங்க, நான் அல்லாஹ் உங்களுக்கு சாட்சி சொல்றேன். யாருடைய ஈமானுக்கும் நான் சாட்சி சொல்வேன் என்று பெருமானத்தில் யாரும் சொல்றது கிடையாது. என்னுடைய தந்தை சிறிய தந்தைக்கு ரசூலை வாக்களிச்சாங்க, நீ கலிமா மட்டும் சொல்லிடுங்க, உங்களுடைய ஈமானுக்கு நான் சாட்சி சொல்றேன், அல்லாஹ் என்னோட சாட்சி அல்லாஹ் நிச்சயமா ஏத்துமா, கலிமா மட்டும் சொல்லுங்க, ஏத்துக்கல. அல்லாஹ் கதறினாங்க, அல்லா எங்க அத்தா சச்சா நீ கலிமா முடியாது, ஈமான் முடியாது. சோ நல்ல நிதிரம் பண்ணா ரசூலுல்லாஹி கண்டிச்சான், ஆனா கண்ணியமா கண்டிச்சான், நூலை சொன்ன மாதிரி கண்டிக்காம கண்ணியமா கண்டிச்சான். இன்ன கலா தஹதி மன் அஹபப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மையஷா. நபியே, நீங்க நாடுறதெல்லாம் இதை அறிஞ்சு தர முடியாது. இன்னக்கலா தகதி மன் அஹபப்த, நீங்க விருப்பப்பட்டாலும் நான் பண்ணி இதாயத்தை கொடுக்க முடியாது. வலாகின் அல்லாஹ் யஹ்தி மையஷா, அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவங்களுக்கு தான் இதாயத்தை கொடுப்போம். இப்ப பாருங்க சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சிரியத்தா, இவங்கெல்லாம் யாருக்கு இதாயத்தை கூட நபிமார்க்கு கெஞ்சினாங்க, ஆனா வஹ்ஷிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். வஹ்ஷிக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் எப்படி தெரியுமா? அல்லாஹ் வலிய வலிய ஒரு ஹிதாயத்தை கொடுத்தான். அவர் வேணா வேணா ஒதுங்கினாரு, வேணா வேணா ஒதுங்கினாரு. மக்கத்து எட்டின் பொழுது மக்கத்து பத்தாயிரம் பத்தாயிரம் பக்கம் போது பெருமானா சொல்ல மகிஷியை கூப்பிடுறாங்க. எப்படிப்பட்ட மகிஷி? கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிருக்குயிராக இருந்த அவனுடைய சிறிய தாப்பனார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றது மட்டுமல்ல, சின்ன பின்னப்படுத்தும் முகத்தை வருஷத்துனாக்க அருவறுப்புன்னு இருக்கும். அதே தன்னுடைய பேரா கொண்டவர், அருவறுப்பே தன்னை பேரா கொண்டவர். எந்த அளவுக்கு என்றால் பின்னாடி மகிஷி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட இஸ்லாம் சொல்லுவாங்களா, மகிஷியை மஜ்லிஸ்ல நேரில் உட்காராதீங்க, உங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்க சச்சா ஹம்சா தான் ஞாபகத்து வர்றாங்க, நான் இப்போ ஓரம் உட்காருங்க. ஆனா மனுஷன் தானே, அப்படிப்பட்ட மகிஷிக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுக்குறாங்க இஸ்லாத்துக்கு. அவர் சொன்னாரு, என்ன முகமதே, எனக்கும் தாவத்து கொடுக்குறீங்க, எனக்கும் தாவத்து கொடுக்குறீங்க, ஏன்னா உங்க ரப்பு குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன லா இலாஹ இல்லல்லாஹு மஅல்லாஹ இலாஹன் ஆகர் வலா யக்துலூன நஃப்ஸ அல்லதீ ஹர்ரமல்லாஹு இல்லா பில்ஹக் வலா யஸ்னூன் உமை யஃபஅல் தாலிக இல்கா காமா யுதாஅஃப் லஹுல் அதாப் யௌம் அல் கியாமா. சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான், அந்த ஆயத்து யார் ஒதுக்கி காட்டுறா? வஹ்ஷி ஒதுக்கி காட்டுறா. அல்லாஹ் சொல்றான், உண்மையான மூமின்கள் யார் என்றால், இந்த பாவங்களை யார் செய்வார்களோ மிகப்பெரிய தண்டனை அனுபவிப்பார். அவருக்கு ஆகத்திலே கிராமத்தினால் நிரந்தர நரகம் அவர் கொடுக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த மூணு பாவத்தை நான் பழமையா செஞ்சுட்டு இருந்தேன். யார் சொல்றா? வஹ்ஷி சொல்றேன். இந்த மூணு பாவத்தை எந்த பாவம்? அல்லாஹ் கேட்பது, கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது. இதை மூணு நான் பழமையா செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன பிசில கூப்பிடுறீங்க? என்ன பிசில கூப்பிடுறீங்க? அல்லாஹ் சொல்ற இந்த மாதிரி பாவத்தை செய்யறது நரகத்துல கொடுக்குறான். நான் அந்த பாதை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன இஸ்லாத்து கூப்பிடுறீங்க? உடனே அல்லாஹ் சுப்ஹானத்துல்லா அடுத்த ஆயத்தை இருக்கலாம், அடுத்த ஆயத்தை இருக்கலாம், இல்லா மன் தாப வஆமன வஅமில அமலன் ஸாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆதிஹிம் ஹஸனாத் வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் ஒரு விதியை சொல்லிட்டு வஹ்ஷிக்கான விதி விலக்கு சொல்றான். அல்லாஹ் எக்ஸெப்ஷன், வஹ்ஷி கேட்ட உடனே அல்லாஹ் தன் விதியை தளர்த்துறாங்க. யாருக்கா? வஹ்ஷிக்கா விதியை தளர்த்துறான். என்ன சொல்றான்? இல்ல ஆனால், இல்ல மன் தாவ, யார் தௌபா செய்து வாமன இவன் கொண்டு வாமில அமலன் சாலிஹா மேலும் நல்ல அமல் செய்கிறாரோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மையா மாத்தி மன்னிப்பே கூட சொல்லா
அல்லாஹ் சொன்ன விதியிலிருந்து ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்கணும், அல்லாஹ் விதி விட கொடுக்கணும். சரி, அதை கேட்டால் அவர் கலிமா சொன்னாரா? அவர் சொன்னாரு இதுன்னு இது இல்லா மண் தாபவம் ஆமணவம் அமில் அமலன் சாலியாமா ஓ ஹாதா சர்த்தும் சதீத் அப்படின்ட்டார். ஈமான் கொள்ளணும், தௌபா செய்யணும், அதுக்கப்புறம் நல்ல மனதார செய்யணும். இதெல்லாம் கடுமையான கண்டிஷன். எந்த கண்டிஷன் போகாது? இத்தனை கண்டிஷன் போட்டா ஈமான் கொள்ளணும், தௌபா செய்யணும், நல்ல மண் செய்யணும், நம்மளால முடியாது. இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் ஏகராயி போடா அப்படின்ட்டுல அடுத்த ஏகரணம் இன்னல்லாஹ லா யஃஃபிரு யுஷ்ரிக பிஹி வயஃஃபிரு மா துன தாலிகில் மையஷா. இந்த பர்பா அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத எல்லா பாத்தையும் நாடி வந்து மன்னிச்சிடறான். இப்ப என்ன சொல்றேன், இப்ப வருஷம் சொன்னாரு வயஃஃபிரு மா துன தாலிகில் மையஷாவா, அல்லாஹ் அது அல்லாத மற்ற பாவங்களை எல்லாம் அவன் நாடியிலிருந்து மன்னிக்கிறான். என்ன நாடி இருக்கா இல்ல எனக்கு தெரியும், தெரியும் தங்களுக்கு தாங்களே அடிதம் வைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் ரஹமத்துக்கு நிராசி ஆயிடாதீங்க, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். வாங்க இப்ப கரிமா சொல்ற, இவ்வளவு சலுகை அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு கேட்கிறாங்க அல்லாஹ் நபியை கண்டிக்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மகனுக்கு கேட்கிறாங்க அல்லாஹ் நபியை கண்டிக்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தாப்பன செட்டி தாப்பன கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கண்டிக்கிறான். ஆனா அந்த பாஷிக்கு அல்லாஹ் வலிய வலிய முடி கொடுக்கணும். இதெல்லாம் பக்கத்துல ஒரு சஹாபி பார்த்துட்டு இருக்காங்க, அவதான் சஹாபாக்கள் உம்மத்துடைய ஃபிகர் தான் என்ன அவங்கள தெரிஞ்சுக்கணும். பக்கத்துல சஹாபி கேட்டாங்க யார சொல்லுங்களா இந்த சலுகை எல்லாம் மகிழ்ச்சிக்கு மட்டுமா இல்ல எல்லாம் சொன்னாங்க லில் முஃமினீன காஃபா, கியாமத்து நாள் வரக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இதான் சஹாபாக்களுடைய ஃபிகர். எந்த சபையில இருந்தாலும் உம்மத்தை பத்தி கவலைப்பட்டாங்க, அவங்க ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சியை பத்தி கவலைப்படுறாங்க, அல்லாஹ் அறிக்கை அறிக்கிட்டு இருக்கிறான். சகோதரர்களே, இந்த வரலாற்று சம்பவங்களை வைத்து நமக்கு முன்னால் ஒரு கேள்வி, இதுதான் முக்கியமான விஷயம். நமக்கு முன்னால் ஒரு கேள்வி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொடுக்கல, அவங்களுக்கு இல்லாத ஹைசியத்து தகுதி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு இல்லாத தஹியத் தகுதி, கபிலி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சின்னத்த அக்கா அத்தாவா இருந்தாரு, அம்மாவுக்கு அம்மாவா இருந்தாரு, அவருக்கு இல்லாத தகுதி, என்ன மண்ணாங்கட்டி தகுதி நமக்கு வந்துருச்சு, அந்த நம்ம இதாக்கி தேர்ந்தெடுத்தான். இதான் நமக்கு முன்னாள் கேள்வி, நமக்கு என்ன மண்ணாங்கட்டி தகுதிங்க, நமக்கு என்ன பேக்ரவுண்டுங்க, நம்ம யாருங்க, நம்ம எதுக்காக அல்லா நமக்கு இதாக கொடுத்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அத்தாவோட உயர்ந்தவங்களா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து மகனோட உயர்ந்தவங்களா, கபிலி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சின்னத்தாவோட உயர்ந்தவங்களா, எதுக்காக அல்லா நமக்கு ஈமானம் கொடுத்தான். சகோதரர்களே, முழுக்க முழுக்க அவனுடைய அருள், அவனுடைய நாட்டம். சரிங்க, இப்ப அல்லா நமக்கு ஈமானம் கொடுத்தான், நன்றி செலுத்தணுமா இல்லையா? என் சக்கரத்தும் அஜீத் என்ன, நீ நன்றி செலுத்தினா நான் மேலும் மேலும் அதிகப்படுத்துவேன். என் கஃபரத்தும் இன்னும் அதாபி லட்சம் செய்யுது, நீங்க நன்றி கிடத்தலமா நடந்தீங்க, என்னுடைய அதாபு தீர்மானம் நீங்க இப்போ புரிஞ்சுங்க. இந்த கூட பாருங்க சகோதரர், ஈமான நியமத்துக்கு வந்து ஆயத்து பொருந்தும். நீ ஈமான நியமத்துக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் உங்க ஈமான பிடிக்கணும்னு நல்லா சொல்ல, நீ ஈமானோட இருப்ப, எங்கிட்ட வரும்போது கவனிச்சுப்பேன், நன்றியுள்ளீங்க எப்படி நன்றி செலுத்தி சொன்னீங்கடா, நானும் அதை நன்றி செலுத்தவும்ல, எப்படி நன்றினா என்ன அப்படின்னா, அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா நன்றிங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது இல்லப்பா, எந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துறீங்களோ, உதாரணமா அல்லாஹ் கண்ணு கொடுத்துருக்கோம், கண்ணுக்கு செலுத்த ஒரு நன்றி என்ன தெரியுமா, அந்த கண்ணால் அல்லாஹ் எதை பார்க்க அனுமதித்தான் அதை பார்ப்பது,
இதை பார்க்க கூடாது, பார்க்காம இருக்குது, அந்த கண்ணை செலுத்த நன்றி. நமக்கு அல்ல காதை கொடுத்துருந்தான்னு சொன்னா அந்த காதல் செலுத்த நன்றி என்று தெரியுமா? அந்த காதால் எதை பார்க்க அனுமதித்தான் அதை பார்ப்பது, எதை பார்க்க கூடாது என்று அல்லாஹ் தடுத்தான் அதை பார்க்காமல் இருப்பது, அதுதான் காதுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. அல்ல நாவை கொடுத்து நான் பேசுற சக்தியை கொடுத்துக்கிறான், அந்த நாவுக்கு செலுத்த நன்றி என்று தெரியுமா? அந்த நாவால் எதை பேச அனுமதித்தால் அதை பேசுவது, எதை பேசக்கூடாது அதை தடுத்தாலோ அதை பேசாமல் இருப்பது, அதுதான் நாவுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. இப்ப புரிஞ்சுக்கலாம் சுக்ரியா நன்றி. அதனால சகோதரர்களே, மிஸ்யூஸ் பண்ணும் தான் நியமத்துக்களை, நியமத்துக்களை யூஸ் பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணா அதுதான் நம்முடைய அல்லாஹ்வுக்கு காரணம் நன்றி கிட்ட. அதே மாதிரி சகோதரர்களே, ஈமான் என்ற நியமத்துக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி என்ன தெரியுமா? ஈமான் என்ற நியமத்துக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி, அந்த ஈமானின் பக்கம் மற்ற மக்களை அழைப்பது, அந்த ஈமானின் பக்கம் மற்ற மக்களை அழைப்பது. நம்முடைய ஈமான் உறுதியாக வேண்டும் என்றால், நம்முடைய எண்ணெயின் உறுதியாக வேண்டும் என்றால் சகோதரர், மற்ற மக்களை ஈமானின் பக்கம் எண்ணெயின் பக்கம் அழைப்பதுதான் அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்ததற்காக நாம் செலுத்தக்கூடிய நன்றி. இப்ப நம்ம யோசிக்கணும், அந்த ஈமான் நம்மிடத்து நிலையா இருப்பதற்கு, எக்கை நம்மிடத்து நிலையா இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஏன்னு சொன்னா அல்லாஹ் ஈமானுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்தான். ஆனா ஈமானுடைய சிம்மத்தை எனக்கு தெரியுமா? ஈமானுடைய குணம் அல் ஈமான் எசீது என்போஸ். ஈமான் ஒரு நிலையில இருக்காது, திடீர்னு ஏறும், திடீர் இறங்கும், திடீர் ஏறும், திடீர் இறங்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஈமான் இறங்க ஆரம்பிச்சுச்சுன்னா சகோதரர்களே, நமக்கே தெரியாது, நம்ம தாடி வச்சிருப்போம், தொப்பி வச்சிருப்போம், ஜுப்பா போட்டிருப்போம், பெரிய அபாயம் போட்டிருப்போம், அஞ்சு வேலை தொழுவோம், முன்பின் சின்னத்துல தொழுவோம், தஹஜ்ஜுத் தொழுவோம், சதகா செய்வோம், ஜகாத் கொடுப்போம், உம்ராக்கு போவோம், ஹஜ்ஜுக்கு போவோம், எல்லாம் நடக்கும். நம்ம அறியாமலேயே ஈமான் குறைந்து கொண்டே செல்வோம். அல்லாஹ் அதனால புகாரில் உத்தரத்தின் கிதாபில் எழுதுறாங்க, மாமின் சஹாபியின் இல்லா ஹாஃபலா நஃப்ஸி நிஃபாக். எந்த ஒரு சஹாபியுமே, எந்த ஒரு சஹாபியுமே நான் ஒரு நயவஞ்சகனா இருப்பேனோ என்று அஞ்சாத சஹாபி கிடையாது. நம்ம இதுக்கே அந்த அச்சம் வந்துருதா? நமக்கு இதுக்கே அந்த அந்த ஒரு அச்சம் வந்துருதா? ஏன் நம்ம சஹாபாக்கள் உயர்ந்த வளர்ச்சி, நமக்கே அந்த அச்சம் வரும். ஆனா சஹாபாக்கள் மாமின் சஹாபியின் இல்லா ஹாஃபலா நஃப்ஸி நிஃபாக், எந்த ஒரு சஹாபியுமே நான் முனாஃபிக் ஆயிக்கணும், நயவஞ்சகன் ஆயிக்கணும் என்று அச்சப்படாத சஹாபியே கிடையாது. புகாரத்தால் எழுதுறாங்க என்ன சகோதரர்களே, ஈமான் என்பது இறங்கும் ஏறும், நமக்கே தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் எப்பயும் குறைஞ்சிக்கிட்டே வச்சு குறைஞ்சிக்கிட்டே வச்சு குறைஞ்சிக்கிட்டே வச்சுன்னா ஒரு கட்டம் வந்துச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அங்க எப்பயும் முடிஞ்சு நிஃபாக் ஆரம்பமாயிடும், நயவஞ்சகத்தன் ஆரம்பமாயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாரும் பாதுகாப்பானாங்க, அதனாலதான் சஹாபாக்கள் பயந்து இருந்தாங்க, நான் முனாஃபிக்கா இருக்கணும், முனாஃபிக்கா இருக்கணும், முனாஃபிக்கா இருக்கணும். அதற்கு முரத்தி எல்லாம் வந்துறாங்க. எவ்வளவு பேர் சஹாபிங்க? லவ்கான பாதி நபியும் லக்கான உமர் ஒலாக்கில் நான் நபிய பாதி. எனக்கு பிறகு ஒருத்தர் நபி வருவதா இருந்தால் என்னோட உமத்தில் தகுதியாக யார் தான்? உமர் தான். ஆனா எனக்கு பிறகு நபி கிடையாது, நசீரா சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே நபியாக வருவதற்கு தகுதியான ஒரே உம்மத் யாரு? அதற்கு உமர் தான். இன்னமா இன்திகால் அலிசா உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லா பேசுறான். நசீரா அலிசா உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லா பேசுறான். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, உமரதி எல்லாம் ஒரு பாதையில் இருந்தால் ஷைத்தான் இந்த பாதையில ஓடிவாண்டாங்க. அப்படிப்பட்ட உமரதி இருந்தாலும் கலீஃபா பொறுப்பு எடுத்த பிறகு அதற்கு உதயத்து உதயப்பட்டு யமானதி இருந்தால் கூடும். உதயப்பா யாருன்னு சொன்னா சாஹிப் முசிர், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்க செயலாளர், அந்தரங்க காரியதரிசி. எல்லா ரகசியம் ரசூலும் அவங்க தான் சொல்லி வச்சிருந்தாங்க. தனக்கு பிறகு என்னென்ன பித்தனை நடக்கும், எந்தெந்த பித்தனால என்னென்ன முடிவு பண்ணணும், அந்த ரகசியங்களை கூட ரசூலும் அவங்க தான் சொல்லி வச்சிருந்தாங்க. அதோடு சேர்த்து முனாஃபிக்குகள் யார் யார் லிஸ்ட் கொடுத்து வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ். கேட்டுங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பள்ளிவாசல் ஜனாசா வந்தா என்ன பண்ணுவாங்களா? அதுக்கு உமர் சொல்லுவாங்களா, அந்த ஜனாசால கலந்துருந்து ஹுதைஃபா வந்திருக்காங்க பாருங்கன்னு. ஹுதைஃபா வந்திருந்தாங்கன்னா இவங்க போய் தொழு வைப்பாங்க, ஹுதைஃபா வரலண்டா நீங்களே தொழு வச்சுக்கிட்டு போயிடுவாங்க. என்ன காரணம்? அவருக்கு வந்து யாரும் முனாஃபிக்கா இருக்கு, முஸ்லீம் அவர் வரலா. அங்க என்ன பிரச்சனை? தானாமே குச் காலாக, ஏதோ பிரச்சனை வரல அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. அதற்கு போறது எல்லாம் அப்படிப்பட்ட போறது என்ன, உதைப்பா தனியா கூப்பிடுவாங்க சில சமயம். உதைப்பா வாங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன சாப்பிட்றீங்க, டீ சாப்பிட்றீங்களா, அள்ளி சாப்பிட்றீங்களா,
எல்லாம் கேட்பாங்க சந்தோஷமா. அந்த ஆன்சர் கிடையாது, உங்களுக்கு எல்லாத்துக்கு பேர் சொல்றேன். என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. அப்ப என்ன விஷயம் உதயப்பா, ரசோல்லா காலத்துல உங்களுக்கு இன்னைக்கு என்ன சண்டை வந்தது இல்லை? எல்லாமே அப்புறம் சண்டையே வந்தது இல்லை, இப்போ கூட சண்டை வரல. ஏன் மாதிரி இப்போ உங்களுக்கு எந்த கோபம்லாம் இல்லை, எந்த கோபம் இல்லாம இருக்கு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை உதயப்பா யாரும் ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க. என்ன உதவி சொல்லுங்க. இல்லை அந்த முனாஃபிக் லிஸ்ட் இருந்துச்சு அதில் என் பேர் தான்ப்பா சொல்லுங்க. அல்லாஹ் இந்த முனாஃபிக் லிஸ்ட்ல என் பேர் தான்ப்பா சொல்லுங்க. அதற்கு ரிவாயத்தில் வந்து அதற்கு உதயப்பறது எல்லாத்தையும் ஆமான்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, சிரிச்சுட்டே இருந்து போயிடுவாங்க. சகோதரர்களே, நாங்கள்லாம் உமரது எல்லாம் சிறந்தவங்க இல்லை, அதனால நமக்கு அந்த அச்சம்லாம் வர்றது இல்லை. நான் எவ்வளோ பேர் தாடி வச்சிருக்கேன், எவ்வளோ பேர் துப்பி வச்சிருக்கேன், நானும் நாப்பி ஆயிடுவேனா? அல்லாஹ் நம்ம எல்லாரும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாங்க. சகோதரர்களே, நம்முடைய ஈமான் பலமாக வேண்டும் என்றால், நம்முடைய யகீன் உறுதியாக வேண்டும் என்றால், நம்முடைய எமீன் நம்முடைய ஈமான் குறையாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், அதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரே பாதுகாப்பு கவசம் தான் மற்ற மக்களை ஈமான் பக்கம் யகீன் பக்கம் அழைக்கிறது. புனிதமான இந்த தாவத்துடைய வேலை, இந்த வேலையின் மூலமாக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய யகீனை பாதுகாப்பான். அடிக்கடி அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி, அல்லாஹ்வுடைய வல்லமை பத்தி முதாக்கரம் செய்ய முதாக்கரம் செய்யதான் நம்முடைய ஈமான் உறுதியாகும், நம்முடைய ஈமான் உறுதியாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஈமானை பாதுகாப்பதற்கு, முழு உலக மக்களுக்கு நம்ம ஈமானை சொல்வதற்கு, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு, தக்வாயின் பக்கம் யஹீன் பக்கம் குறைந்தபட்சம் முதலில் இந்த உம்மத்தை அழைப்பதற்காவது நம்ம அல்லாஹ்வுடைய போன்மா இல்லையாங்க, நேரம் போன்மா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். பயான் பண்றது, பயான் கேட்கறது நோக்கம் இல்லைங்க. ஏன்னா சில பேர் அல்லாஹ் எப்படி பண்ண சொல்லமாட்டா, ஃபயர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்லாம் சொல்லுவாங்கல்ல, வாட்டர் ப்ரூஃப்னா தண்ணி இறங்காது, ஃபயர் ப்ரூஃப்னா நெருப்பு தீட்டாது. அந்த மாதிரி சில பேர் வந்து பயான் ப்ரூஃபா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பயான் ப்ரூஃப். எல்லா பயானும் கேட்பாங்க, தலையாட்டுவாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா உள்ள இறங்க அல்லாஹ் ரெண்டு கால இன்புட் அவுட்புட், ஒரு கால இன்னொரு கால விட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படிப்பட்ட மக்கள் இல்லைல்ல, பயன் கேட்கிற மக்கள் இல்ல, அமல் செய்யலாமா சொல்லுங்க சகோதரர்களே. நமக்கு முன்னாள் ஒரு பெரிய இஜ்திமா இருக்குது அல்லாஹ்வுடைய கிருபையினாலே. நம்ம வாழ்ற காலத்திலே, நம்ம உயிரோடு இருக்கிற காலத்திலே, நம்ம கண்ணுக்கு எதிரில் அல்லாஹ் அந்த இஜ்திமா கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி 23 வருஷத்துக்கு முன்னாடி இஜ்திமா இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த இஜ்திமா நடந்த நேரத்துல பல பேர் நம்ம பிறந்தே இருக்க மாட்டோம். அந்த இஜ்திமாக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான மக்கள் மொத்தம் போயிட்டோம். இனி அடுத்த இஜ்திமா வர வரைக்கும் எத்தனை பேர் உயிரோடு இருப்போம், எத்தனை பேர் மொத்தம் போயிடுவோம் நமக்கு தெரியாது. நாம வாழ்ற காலத்துல நம்ம கண்ணுக்கு எதிரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான இஜ்திமா கொடுத்துருக்கான். இஜ்திமா என்பது சகோதரர்களே, அங்க கூட்டத்தை கூட்டுறதோ, பெரிய மாஸ்க் காட்டுறதோ, எங்க 7 லட்சம் பேர் இருந்தாங்க, 6 லட்சம் பேர் இருந்தாங்க, பெருமடிக்கிறதோ இல்ல, மாறாம சாஸ்திரம் தாமதம் நடக்காதோ. அடிக்கடி சொல்லுவாங்க, இஜ்திமாவுடைய நோக்கம் என்னவென்றால், இஜ்திமாவின் காரணமா வைத்து ஒவ்வொரு மூமினான ஆண் பெண்ணுடைய உள்ளத்திலும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி எகை உள்ளத்துல வந்துடணும். அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி பேசணும், அல்லாஹ்வுடைய எகையில உள்ளத்துல வந்துடணும். இதுதான் இஜ்திமாவுடைய நோக்கம். இதற்காக சோதர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்திமா வைத்து ஒரு பெரிய இதாயத்திலே வாசலை அல்லாஹ் திறப்பான். முழு உலகத்துக்கும் அல்லாஹ் இதாயத்திலே வாசலை திறப்பான். அப்படி முழு உலகத்துக்கும் அல்லாஹ் இதாயத்திலே வாசலை திறக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டாமா? இருந்துமா இல்லையாங்க? நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டாமா? இந்த இஸ்திமா நடக்கிற காலத்திலே, நம்ம கண்ணுக்கு எதிர நடக்கிற காலத்திலே நம்முடைய பங்களிப்பு இல்லைன்னு சொன்னா நம்மளை விட மிகப்பெரிய அபாக்கியவர்கள் யாருமே அல்லாஹ் எல்லாரும் பாதுகாப்பானாங்க. அதனால சகோதரர்களே, இஸ்திமால இருந்து ஜமாத்துக்கு போக வேண்டியிருக்குது. இஸ்திமாவுக்கு முன்னாடி உழைப்புகள் தேவைப்படுது. இஸ்திமால உழைப்புக்காக சொல்லுங்க, அதுக்காண்டி இன்ஷா அல்லாஹ் எப்படி எப்படி செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இஸ்திமாவுக்கு டைம் கேட்கும் போதே அசர்ச்சி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க குறைஞ்சது ஒரு ஹல்கால இருந்து ஒரு ஃபாரிஸ் ஜமாத் கொடுத்தாதான் இஸ்திமா டேட் தரணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹல்காலுக்கும் ஒரு ஃபாரிஸ் ஜமாத் கொடுக்க வேண்டியது. கொடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? நீ வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் எல்லாரும் கவுன்சி வானா. اللهم صل على سيدنا ونبينا مولانا